ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம். பட்டினத்தார் வாழ்க்கையின் நிலையில்லாமையை புரிந்து தம்முடைய ஆடை அணிகலன்கள் யாவற்றையும் களைந்து எறிந்தார். இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு பட்டினத்தார் துறவு கோலம் பூண்டு விட்டார். மகனது இந்த திடீர் நிலை கண்டு தாய் பதறி அழுத போதும், அதிர்ந்து போன அவரது மனைவி அழுது அரற்றிய போதும் பட்டினத்தார் தம் முடிவை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எல்லோரும் உங்கள் புத்தியை தெளிவுபடுத்துங்கள். சொத்துக்கள் எதுவும் நிரந்தரமல்ல. காதிலா ஊசி கூட கடைசியில் வராது என்று தெளிவுபடுத்திய மரதவானன் சொல் கேளீர். சொத்து எல்லாவற்றையும் தெருவில் அள்ளி எரியுங்கள் படீர் என்று ஞானியின் தீர்க்கமான குரலில் பட்டினத்தார் சொல்லிவிட்டு அவ்வூரில் உள்ள பொது மண்டபத்தில் போய் தங்கினார். பட்டினத்தார் வரலாறு அறிந்த மன்னன் பட்டினத்தாரை தேடி வந்து கேட்டான். இத்துறவு கோலத்தால் நீர் அடைந்த நன்மை என்ன? நீர் இருக்க நாம் இருக்க என்றார் பட்டினத்தார் சிரித்தபடியே. பட்டினத்தாரின் துறவு கோலம் மிகுந்த அவமானப்பட்டது அவரது சகோதரிக்கு. எனவே ஒரு நாள் குலத்திற்கு கெட்ட பெயரை உண்டாக்கும் தம்பி இருப்பதை விட இறப்பதே மேல் என்று முடிவு செய்து விஷம் தடவிய அப்பத்தை வீட்டு வாசலில் பிச்சைக்கு வந்து நின்ற பட்டினத்தார் தட்டில் போட்டார். முக்காலமும் உணர்ந்த ஞானி பட்டினத்தார் அந்த அப்பத்தை இரண்டாக பிட்டு தம்பினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லியபடியே வீட்டு கூரையில் அதனை சொருகிவிட்டு போய்விட வீடு தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. அதன்பின் பட்டினத்தாரின் தாயார் இறந்து போனார். அவரை எரிக்க யாரும் முன்வரவில்லை. பட்டினத்தடிகள் அங்கே சென்று பச்சை வாழை மட்டையில் தாயார் உடலை வைத்து பாடல் ஒன்றை பாடாது தீப்பற்றி கொண்டது. தாயார் இறந்த பின் பட்டினத்தார் திருவாரூரை சென்றடைந்தார். அங்கே அவருக்கு ஒரு துயரச் செய்தி காத்திருந்தது. அவரிடம் அன்பு பூண்டிருந்த அவ்வூர் வாலிபன் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க சுற்றத்தார் கூடி ஒருமுறை பட்டினத்தாரிடம் முறையிட்ட போது அவர் தலையிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த வாலிபன்தான் இப்போது அகால மரணம் அடைந்து விட்டான் என்பதை பட்டினத்தாரிடம் அவரது பெற்றோர்கள் வந்து அழுது அரற்றி கூறினர். பட்டினத்தார் அவர்களின் துயரம் கண்டு மனம் கசிந்து பாடல் ஒன்றை பாட இறந்தவன் உயிர் பெற்று எழுந்தான். அதன்பின் உயிர் பெற்று எழுந்த அந்த வாலிபனுக்கு உபதேசம் செய்துவிட்டு கொங்கு நாட்டுக்கு சென்றார். கொங்கு நாட்டில் பேரையூர் என்ற இடத்தில் பட்டினத்தார் மௌனவிரதம் இருந்து கொண்டு இரவு நேரம் மட்டும் பிச்சை எடுத்து வந்தார். ஒரு நாள் இரவில் தெருவில் நின்று கொண்டிருந்து கைதட்டி பிச்சை கேட்டபோது அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு முரடன் அவரை பிச்சைக்காரன் என்று எண்ணி அவரை பிடித்து அடித்து விட்டான். அன்னம் தேடியதால் தானே இந்த திருட்டு பட்டமும் அடி உதயம் கிடைத்தது. எனவே இனி அன்னம் தேடி எங்கும் செல்லக்கூடாது. நான் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு உருக்கமுடன் அன்னம் கொண்டு வந்தால் உண்பேன் என்ற முடிவுக்கு வந்தார் பட்டினத்தார். அந்த நிகழ்வுக்கு பின் பட்டினத்தார் அந்த ஊரை விட்டு சென்று உஜ்ஜீனி என்னும் ஊருக்கு சென்று அங்குள்ள பிள்ளையார் கோவிலில் நிஷ்டையில் அமர்ந்தார்.